ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோ டைம் டுடே, சாவரத்துக்கு நேரமே இல்லைடா அப்படிங்கிற மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுனா வந்து சொன்னால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒன்றுனா வந்து சொன்னோம். நம்ம சேனல் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கீழே சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க போயிடலாம். ஸோ நோ டைம் டுடே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் வெளியில் வரத்துக்கு, கோவிட் லாக்டவுனு அப்படின்ற சில ரீசன்ஸ்னால. ஸோ இந்த படம் தள்ளி தள்ளி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகுது. செம்ம ஹைப்பில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஹைப்பில் இருந்து இந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டபிள்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போ செக் பண்ணி பாருங்கள், தேட்டர்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, கேஷிங் டீட்டெயில்ஸ் என்னென்ன, ஸோ படம் அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி ஸ்டோரி என்ன பார்த்தலாம். ஸ்டோரி லைனில் எப்படி போகிற நம்ம டேனியல் கிரேக், சரிங்களா, அவர் தான் இது வந்து அவரோட கடைசி படம்னு சொல்கிறோம். நம்ம பாண்டிலே டேனியல் கிரேக்கோட கடைசி படம் இதுதான், அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த படம் வந்து இவருக்கு வேறு லெவல் ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரி லைன் சொல்லிடுறேன் முதல்ல. ஸோ ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல நம்ம டேனியல் கிரேக் வந்து ரொம்ப அமைதியாக நம்ம பர்சனல் லைஃப்பை மெதுவாக லீட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. பட் ஆனால் ஒரு மிஸ்டீரியஸான வில்லன் வந்து இந்த மாதிரி உலகத்தையே ஆட்டி படைக்க போகிறான்ற ஒரு கான்செப்டில், எப்பயும் போல நம்ம 1-2 படத்தில் பார்த்துருக்கோம், ரீசெண்டாகவும் பார்த்துருப்பீங்க, அதை நான் மென்ஷன் பண்ண வரும்ல. பட் இருந்தாலும் ஜேம்ஸ் ஒன் படம்னாலே ஒரு ஸ்பை த்ரில்லர் எப்பயுமே இருக்கும் அந்த கேட்டகரியில், இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து ஒரு மிஸ்டீரியஸான வில்லை வந்து கடத்திடுறான். அந்த சயின்டிஸ்ட் கடத்திட்டு உலகத்தை ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறான். அவங்ககிட்ட ஏதோ ஒரு டெக்னாலஜி வேறு இருக்காமா, புதுசாக ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி வச்சு உலகத்தை ஆட்டி படைக்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்தையே தன் கண்ட்ரோல்லையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு சிஏ ஏஜென்ட் வந்து நம்ம பாண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் டேனியல் கிரேக், டே வாடா நான் உனக்கு சரி செஞ்சு தரேன்டா, என்னால் முடியண்டா, இது என்னோடய கடைசி ப்ராஜெக்டான்ட்டு எழுந்து வந்து சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறுன்ட்டு ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸும் சும்மா வேறு லெவல் எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சீன் சொல்கிறேன், ட்ரெய்லரில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, கார்லேருந்து எந்த சின்ன சும்மா டப்பட்ட பட்ட பட்டபான் ஷூட் பண்ணிட்டு ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டு பைக் சேஸ் பண்ணி வருவார். அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தக்காளி சோறு வேறு மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது தேட்டரில் நீங்கள் அப்படியே விசில் அடிச்சு பியூ பியூன்னு அப்படி அடிச்சு பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன் சீன்ஸ்க்கெல்லாம் குறவே கிடையாது. படத்தோட பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதுதான், வேறு லெவலில் ஒரு ட்ரிபியூட்டாக அவருக்கு வந்து அவரை வந்து வச்சு செதுக்கியிருக்கிறாங்க. ஜேம்ஸ்டன் படம்னு நான் அவரோட கடைசி படன்றனால வேறு லெவலில் ஒரு நடிப்பையும் வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்க்கும் அவருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அந்த சயின்டிஸ்ட் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தையும் காப்பாற்றினாரா இல்லைன்றது ஒரு கதை. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் படத்தில் வந்து வேறு மாதிரி இருக்குது நான் சொன்ன மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் இதில் நடித்த கேஸ்டிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டா டேனியல் கிரேக், ஸோ இவரோட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு இப்போ முடிஞ்சு அடுத்தது யாருன்றது நமக்கு தெரியல. மேபி ஹென்றி கேவல் வந்து நடிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு பேச்சுகள் போயிட்டுருக்கு, ரியூமர் போயிட்டுருக்கு. பட் நமக்கு அடுத்த படம் வெளிவரும்போது கெட்ட நியூஸ் வந்துடும், அப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரைமி மேலக் வந்து நடிச்சிருக்காரு, சைஃபின்ற ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து நீங்கள் ஏற்கனவே மிஸ்டர் ரோபோட்டில் பார்த்துருப்பீங்க, தலைவன் அவன் தான்டா தலைவன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீரீஸில். அவரை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அநேகமாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லியா சைடக்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க, மேலின்ஸ் வாண்டர் கேரக்டரில் நயமி ஹாரிஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் பெரிய கேரக்டர்ஸாக வந்து சுற்றி வர்றது. ஸோ இவங்க நடித்ததும் எல்லாமே ஒரு குட்டாக இருந்தது. ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து படம் வந்து நல்லாயிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னது, படம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருக்குங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதை தான் வந்து உங்களால் கொஞ்சம் பொறுத்துக்க முடியாமல் இருக்கும். டே ப்ளீஸ்டா அடுத்தது வாங்கடா அப்படின்ற மாதிரி படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பர்னிங்காக தான் போகும். பட் இருந்தாலும் பாண்ட் ரசிகர்களுக்காக இந்த படம் நம்ம டேனியல் கிரேக்காக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து வருத்தப்பட வைக்காது. படம் நல்லா இருக்குது, ஏன்னா குட்டத்தை இதுக்கு செம்ம ஆக்ஷன்லாம் வச்சுருக்காங்க உள்ளே. ஓகே, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு ஒரு படத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தாறு மாதிரி இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், படத்தை போய் தேட்டரில் போய் தமிழ் டபிங்கில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த மூவிக்கு ரிவ்யூ கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5-4 கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இன்னொன்று மென்ஷன் பண்ணி ஆகணும் முடிக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் வந்து ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர்லேயே வந்து பிஎஸ் பர்ஸ்மேன் ஆகட்டும், ஷியான் கேரி ஆகட்டும், இல்லை ராஜர் முறை ஆகட்டும், டிமோதி டால்டன் ஆகட்டும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸோட நம்ம கிரேக்கு தான் அதிகமான ஒரு ஆக்ஷன் சீன்ஸோட இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதான் சொல்ல வந்தீங்க, மென்ஷன் பண்ண வந்தேன். ஸோ அதை பிடிச்சிருந்தது, அதனால் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவி பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் எம்எல் ஃபிக்ஷன். ஓகே, டபுள் டாகேஸ். ஓகே, பை.